கைது வாரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூபர்கள் தொடர்ந்து கைதானாங்க. அதுல நம்ம மோகன்ஜி சத்திரி என்ன பிளிப் பிளிப்பே கைது செய்ய மாட்டீர்களா? காதல விடல, கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லு. எவ்வளவு ஆபாசமான வார்த்தைகளை பேசுகிறார்கள் பொதுவெளியில். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் போட்டாப்ல. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? போய் காதுகள் கருகிற அளவுக்கு கழுவி கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க. யாருக்குமே தெரியாது. அவன் பாக்குறத விட நீ விளக்குறது ரொம்ப பயங்கரமா இருக்கடா. இதுதாங்க நம்ம மோகன்ஜி அண்ணன் போட்ட ஜட்டி. எங்க இதெல்லாம் ரொம்ப ஓவர்றான். இல்ல அந்த படத்துல அப்படி இருந்துச்சா? அது அப்படியே ஃப்ளோல வந்துருச்சு. ஃப்ளோல ஃப்ளோல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்துல. நம்ம ஜட்டி திருட மோகன் பாருங்க, என்ன அசிங்கமா பாராட்டலாம் போதும். நீங்களும் அண்ணா இதை போட்டதுக்கு பதிலா இவங்களோட திரௌபதி ரோஸ்ட் வீடியோ லிங்க் போடுங்க. ஏண்டா யோ இதெல்லாம் ஓவர் நக்கல் தான் உங்களுக்கு. இன்சல்ட் ரொம்ப கேவலப்படுத்துறான். அவரே அந்த ரோஸ்ட் வீடியோ பார்த்துட்டு தான் அந்த சூடான தோசைகள்ல சூட்ட தூக்கி வச்சது மாதிரி பதறி அடிச்சுட்டு போய் அந்த ட்விட்டர் போட்டிருக்காப்ல. பார்த்தாலே தெரியுது பூரா காண்டையும் இறக்கிருக்காப்ல. இதுல இதுல அந்த அந்த திரௌபதி ரோஸ்ட் வீடியோ லிங்க் வேற அண்ணன் ஷேர் பண்ணணும். என்ன சொல்ல வராப்ல அப்படின்னா, இதெல்லாம் படம்னு ஒத்துக்கிட்டு அவங்க ரிவ்யூ பண்ணதே பெரிய விஷயம். இதுல தப்பா ரிவ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னீங்கன்னா கமெண்ட்ல கழுவி கழுவி ஊத்துவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு கேக்குறாப்ல. என்ன சொல்ல வரப்பா, இவங்களும் படத்தை பத்தி பேசாம விட்டுருந்தாங்க. யாருக்குமே ஒரு படம் வந்துட்டு போனா தெரியாம போயிருந்திருக்கோம். போவியா அப்படின்னு கேட்டிருக்காரு. உண்மைதானே? இந்த கேப்ல நேக்கா உன்ன கலங்கன்னு சொல்லிக்கிற பத்தியா? அண்ணே வேற லெவல்ல நீ. ஹலோ இந்த மாதிரியா? நானும் ரவுடியா. நீ இந்த ஏரியால பாத்தே கிடையாது. நான் புது ரவுடியா. ரவுடி வீருக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய் அவங்க இந்த ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல நீ? இப்ப பேசிட்டா நீ பெரிய ரவுடியா? நீ எங்க அம்மா சத்தியமா ரவுடியா? ஏத்திடலாம் ஏத்திடலாம். கேப்ல வந்து நேக்கா வந்து உங்கள நீங்க டைரக்டர் கலங்கன் ஒரு வந்து படைப்பாளி அப்படின்னு நைஸா வந்து சீட்டை பார்க் பண்ணிங்க பாருங்க. அங்க நிக்கிறீங்க, அங்க நிக்கிறீங்க நீங்க. அது சரி, இச்சுன்னு இருந்தா எரியதான செய்யும். ஐயோ புதுசு புதுசா கலக்குறாங்க. கெட்ட வார்த்தை பேசுறதுக்காண்ட அரசு கிடையாது. அதுல வந்து ஸ்லட் ஷேம் பண்ணி அபியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த பையன் அரசு செய்யப்பட்டிருக்காப்ல அந்த கேமர். சோ அவருக்கும் பிளிப் பிளிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வா, உடனே தூக்கின்னு வந்துடாத அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அதாவது உங்க படத்துல நீங்க சொல்ற ஒரு ஒரு பாயிண்டும் உள்ளில் இருந்து புறப்பட்ட அந்த அந்த அம்பு வரும்ல, அந்த மாதிரி உங்களுடைய படத்துல உள்ள அந்த கருத்துக்கள் அந்த குருத்துக்கள் அது எல்லாமே அப்படி அம்பு மாதிரி வருது. சொல்லுங்க, நான் உனக்கு என்னடா பண்ண? எவ்வளவோ பண்ணிருக்கீங்க நீ. போன வாட்டி எனக்கு பண்ணி அதுக்கு திருநெல்வேலில் மூணு நாள் ரூம் போட்டு நான் அழுதுருக்கேன். இனிமேல் ரூம் போட்டு அழுகிறதுக்கு என் கையில காசு இல்ல. அடுத்தது ஒரு பிக்சர் ஒண்ணு போட்டிருக்காங்க. அது எப்படின்னாக்கா, பின்னாடியால ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, டவுசர் போட்ட ஒரு ஆளு பெரிய மனுஷன் நல்லா இடுப்புக்கு மேல எட்டி ஒரு உத உதைக்கிறா போல. கிறிஸ்டப்பாவை அண்ணன் உதைக்கிறது மாதிரி பிளிப் பிளிப் ரிப்ளை பி லைக் மறுபடியும் முதல்ல இருந்தா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.